ஓம் சாந்தி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அல்லா சிவன் பரமப்பிதா என்று அழைக்கக்கூடிய ஒரே இறைவன் நமது சிவ தந்தை நமக்கெல்லாம் நல்ல ஞானங்களை தூய்மையைக் கற்றுத்தருகின்றார் அதாவது நாம் இந்த கலியுகத்திலே துன்பத்திலே இருக்கின்றோம் அதனால் இந்த கலியுகத்தை இந்த துன்பம் நிறைந்த கலியுகத்தை சக்தியுகமாக தூய்மையான மலர் சோலையாக மாற்றுவதற்காக நாம் தூய்மையாக வேண்டும் அதற்காக நமது சிவத்தந்தை நமக்கு வந்து இந்த ஞானத்தை முரளியாக தந்து கொண்டிருக்கின்றார் இறை தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அனைத்தும் இந்த பழைய உலகத்தின் பொருள்களாகும் அவை அனைத்துமே இந்த உடல் உடல் உள்பட அனைத்தும் அழிந்து போய்விடும் ஆகையினால் இந்த துக்க தாமத்தை நீங்கள் புத்தியால் மறந்துவிடுங்கள் கேள்வி மனிதர்கள் தந்தையின் மீது எந்த கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த களங்கம் யாருடையது அல்ல பதில் இவ்வளவு பெரிய வினாசம் இப்போது நடக்கும்போது பகவான் தான் இந்த அழிவையெல்லாம் நடத்துகின்றார் இந்த அழிவுக்கெல்லாம் காரணம் இறைவன்தான் வந்து இந்த உலகத்தை அழிக்கின்றார் என்று நாம் நினைக்கின்றோம் இந்த துக்கமும் அவர்தான் கொடுக்கின்றார் நமக்கு கஷ்டங்களையும் இறைவன்தான் கொடுக்கின்றார் சுகத்தையும் அவர்தான் கொடுக்கின்றார் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள் தந்தை இப்போது கூறுகின்றார் குழந்தைகளே நான் சதா சுகம் கொடுக்கும் வள்ளலாக மட்டும்தான் இருக்கின்றேன் நான் யாருக்கும் துக்கம் கொடுக்குவதே இல்லை யாருக்கும் நான் துக்கம் கொடுப்பதில்லை ஒருவேளை நான் விநாசம் செய்ய வைத்தால் அந்த பாவம் அனைத்தும் என்னிடத்திலே வந்துவிடும் அவை அனைத்தும் நாடகப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது நான் செய்விப்பது கிடையாது என்று சிவத்தந்தை கூறுகின்றார் இறைவன் வந்து அழிப்பதில்லை தான் இந்த பழைய உலகத்தை மிகவும் மோசமாக்கிவிட்டோம் அதனால் பழைய உலகம் அழிய போகின்றது ஆனால் இறைவன் வந்து புதிய உலகத்தை உருவாக்குவதற்காக அதற்காக நம்மையெல்லாம் தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை மட்டும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பாடல் இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள் என்ற பாடல்கள் கூட சினிமாவிலே கேட்டிருக்கின்றோம் ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக சில பாடல்கள் மிகவும் நன்றாகவும் இருக்கின்றன பாட்டின் பொருளை கூறுவதனால் வாய் திறக்கப்பட்டு விடுகிறது நாம் அனைவரும் பகல் யாத்திரிகர்களாக இருக்கின்றோம் இரவு யாத்திரை இப்போது முடிவடைகின்றது என்பது குழந்தைகளாகிய புத்தியில் இருக்கின்றது பக்தி மார்க்கத்தில் நாம் எந்த அளவிற்கு பக்தி செய்து வந்தோமோ பக்தி மார்க்கம் என்றாலே இரவு யாத்திரையாகும் இரவில் ஏமாற்றம் அடைய வேண்டிய இருக்கும் அரை கல்பமாக நாம் பக்தி மார்க்கத்தில் இரவு யாத்திரையை செய்து கீழே இறங்கி இறங்கி வந்துவிட்டோம் இப்போது நாம் மீண்டும் பகல் யாத்திரைக்கு வந்திருக்கின்றோம் இந்த யாத்திரை ஒரே ஒரு முறைதான் ஒரு கல்பத்தில் நடைபெறுகின்றது நினைவு யாத்திரையின் மூலமாக நாம் தமோ பிரதானத்திலிருந்து அதாவது தூய்மையற்ற குணத்திலிருந்து சதோ பிரதானமாகி தூய்மையான குணமாக நம்முடைய குணமாகி பிறகு சதோ பிரதான சக்தி யுகத்திற்கு தூய்மையான சக்தி யுகத்திற்கு சொர்க்கத்திற்கு நாம் எஜமானர்களாக ஆகப் போகின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் சதோ பிரதானம் தூய்மையானதாக ஆவதன் மூலமாக நாம் சக்தி யுகத்திற்கு எஜமானர்களாக தமோ பிரதானம் ஆவதன் மூலமாக கலியுகத்திற்கு எஜமானர்களாகவும் ஆகின்றோம் தூய்மையாக இருப்பதனால் தூய்மையான குணத்தின் மூலம் நாம் சொர்க்கத்தில் பிறவி எடுக்கின்றோம் தூய்மையற்ற குணத்தினால் மீண்டும் இந்த பழைய உலகத்தில்தான் எடுக்க வேண்டியிருக்கும் அது சொர்க்கம் என்றும் இப்போது இது நரகம் என்றும் கூறப்படுகின்றது இப்போது குழந்தைகளாகிய நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் தந்தையிடமிருந்து சுகம் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றது மற்றவர்களுக்கு வேறு எதையும் கூற முடியாதவர்கள் இது ஒன்றை மட்டும் அனைவருக்கும் நினைவு செய்தால் போதும் சாந்திதாமம் ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் வீடாகும் சுகதாமம் என்பது சொர்க்கத்தின் ராஜ்யமாகும் மேலும் இப்போது இது துக்கதாமமாக ராவணனுடைய ராஜ்யமாக இருக்கின்றது இந்த துக்கதாமத்தை மறந்துவிடுங்கள் என்று இப்பொழுது நமது சிவ தந்தை கூறுகின்றார் இங்கே நாம் இந்த துக்கதாமத்திலே இருந்தாலும் கூட நம்முடைய புத்தியால் இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவை அனைத்தும் இராவணனுடைய ராஜ்யமாகும் இந்த சரீரங்களை பார்க்கின்றீர்கள் இவைகளும் பழைய பொருள்களின் பழைய உலகத்தின் பொருட்களாகும் இந்த அனைத்து பொருள்களுமே இந்த யக்கியத்திலே நாம் இந்த யக்கியத்திலே அர்ப்பணமாகிவிடும் அந்த பதீத பிராமணர்கள் யக்கியத்தை உருவாக்குகின்றார்கள் என்றால் அதில் எல் தானியம் போன்றவைகளை அர்ப்பணம் செய்வார்கள் இங்கு விநாசம் ஆகிறது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை பிறகு பிரம்மா மற்றும் விஷ்ணு சங்கரருக்கு அந்த அளவிற்கு பாகங்கள் கிடையாது விநாசம் ஆகியே தீர வேண்டும் யாருக்கும் பாவம் ஏற்பட்டுவிடக் கூடாது அப்படிப்பட்டவர்கள் மூலம்தான் தந்தை வினாசத்தை செய்விக்கின்றார் பகவான் விநாசம் செய்விக்கின்றார் என்று யாதாவது கூறினால் பிறகு களங்கம் அவருக்கு ஏற்பட்டுவிடும் ஆகையனால் இறைவன் வந்து இந்த உலகத்தை அழிப்பதில்லை அதனால் இறைவன் தூய்மையான சொர்க்கம் உருவாகுவதற்காக நம்மையெல்லாம் தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றார் ஆகையினால் இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியிருக்கின்றது இது எல்லையற்ற நாடகமாகும் இதனை யாருமே அறியவில்லை வீட்டில் தந்தை இல்லையெனில் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் எனில் உங்களுக்குள் யாருமில்லையா உங்களுக்கென்று யாருமில்லையா என்று கேட்கின்றார்கள் இப்பொழுது கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் இவர்களுக்கென்று யாரும் கிடையாது நாடுகளுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள் ஒரே வீட்டில் குழந்தை இடத்தில் கணவன் மனைவியிடத்தில் இப்படி சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் துக்கதாமத்தில் இருப்பதோ பாவம் மிகுந்த அசாந்தியாகும் அமைதியில்லாமல்தான் துக்கதாமத்தில் இருக்க முடியும் பகவான் தந்தை துக்கத்தை படைக்கின்றார் என்பது கிடையாது இறைவன் நமது தந்தை துக்கத்தை கொடுப்பதில்லை அவர் துக்கத்தையும் படைப்பதில்லை இந்த துக்கத்தை எல்லாம் நாம் தான் உருவாக்கிவிட்டோம் துக்கம் சுகம் தந்தைதான் கொடுக்கின்றார் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் தந்தை ஒருபொழுதும் துக்கத்தை கொடுக்கவே முடியாது சுகம் கொடுக்கும் வல்லல் என்று அவரை கூறும் பிறகு எப்படி அவர் நமக்கு துக்கத்தை கொடுக்க முடியும் நான் உங்களை மிகவும் சுகமானவர்களாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகின்றார் ஒன்று தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆத்மா அழிவற்றதாகும் இந்த சரீரம் அழியக்கூடியதாகும் ஆத்மாக்களாகிய நாம் வசிக்கும் இடம் பரந்தாமம் சிவலோகம் அமைதி லோகம் ஆத்மலோகம் என்று கூறப்படுகிறது அந்த சிவதாமம் தான் நம்முடைய சொந்த வீடு ஆகும் அதுதான் சாந்திதாமம் என்றும் கூறப்படுகிறது இந்த வார்த்தை மிகவும் சரியானதாகும் சொர்க்கத்தை பரந்தாமம் என்று கூறுவது கிடையாது சொர்க்கம் சுகதாமமாகும் பரம் என்றால் தூரத்தில் தூரமாக இருப்பது என்று அர்த்தம் பரம் என்றால் தூரம் அதனால் பரந்தாமம் என்பது மிகவும் தொலைவிலே இருக்கின்றது சொர்க்கம் என்பது இங்குதான் ஏற்படுகின்றது இதே பூமிதான் மீண்டும் சொர்க்கமாகப் போகின்றது மூலவதனம் வெகு தொலைவிலே இருக்கின்றது அந்த மூலவதனம்தான் நம்முடைய அமைதியான வீடு அங்குதான் அனைத்து ஆத்மாக்களாகிய நாம் அங்குதான் இருக்கின்றோம் பிறகுதான் சுகதாமத்திற்கு இந்த பூமி சொர்க்கமாக மாறியவுடன் மீண்டும் பிறவி எடுக்க வருகின்றோம் சுகம் துக்கத்தின் பாகத்தை நாம் இந்த பூமியில்தான் நடித்து கொண்டிருக்கின்றோம் இன்னார் சொர்க்கத்திற்கு சென்றுவிட்டார் என்று கூறுவது முற்றிலும் தவறாகும் சொர்க்கமும் இங்குதான் இருக்கின்றது இப்பொழுது இந்த பூமி கலியுகமாக இருக்கின்றது துக்கம் நிறைந்த உலகமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் சங்கமயுகத்திலே இருக்கின்றோம் இந்த கலியுகமாக இருந்தாலும் நாமெல்லாம் இறைவனுடைய குழந்தைகளாகிவிட்டோம் இறைவனைப் பற்றி தெரிந்து கொண்டோம் இறைவனை பற்றி தெரிந்து கொண்டு தினந்தோறும் முரளி கேட்டு தூய்மையாகி கொண்டிருக்கின்றோம் அதனால் நம்மை துக்கம் தாக்காது நாம் இறைவனின் நினைவில் துக்கத்தை நாம் எடுத்து கூடாது மற்ற அனைவருமே கலியுகத்தில் இருக்கின்றார்கள் ஒரே வீட்டில் தந்தை கலியுகத்தில் என்றால் குழந்தை சங்கமகத்தில் இருப்பார்கள் மனைவி யுகத்தில் என்றால் கணவன் கலியுகத்தில் இருக்கின்றார்கள் ஒரே வீட்டில் சிலர் தந்தையினுடைய பேச்சை கேட்கின்றார்கள் சிலர் தந்தையுடைய பேச்சை கேட்பதில்லை கணவன் மனைவிக்குள் கூட ஒரு சிலர் தந்தையுடைய பேச்சை கேட்போன்றவர்கள் சுகதாமத்தில் இருக்கின்றார்கள் யுகத்தில் இருக்கின்றார்கள் தந்தையுடைய இறைவனுடைய பேச்சை கேட்காதவர்கள் கலியுக கஷ்டத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றார்கள் ஞானம் அடைவது கிடையாது எனில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாது ஒரே வீட்டில் கணவனும் மனைவியும் சண்டையிட்டு கொள்கிறார்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விடுகின்றது மனைவி மலராக ஆகிவிடுகிறாள் என்றால் இவர் முள்ளாக கணவன் முள்ளாக இருந்து விடுகின்றார் எப்படி சண்டையில்லாமல் இருக்க முடியும் கணவனுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கின்றது மனைவி தந்தையின் நினைவில் மலராகி விடுகிறார்கள் ஒரே வீட்டில் நான் புருஷோத்தம சங்கமயுகத்தில் தூய்மையான தேவதையாக ஆகிக்கொண்டிருக்கின்றேன் என்பதை குழந்தைகள் அறிந்திருப்பார்கள் ஆனால் திருமணம் செய்து கொண்டு நரகவாசியாக ஆகிவிடுகிறார்கள் இப்பொழுது ஆன்மீக தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே தூய்மையாக ஆகுங்கள் இப்போதைய தூய்மையானது உங்களுக்கு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு உங்களுடன் கூடவே இருக்கும் இந்த ராவண ராஜ்யம் இப்போது அழிந்து போக வேண்டும் யார் எதிரியாக ஆகின்றார்களோ அவர்களுடைய உருவ பொம்மையை வைத்து எரிப்பார்கள் அல்லவா அதாவது ராவணனை எரிக்கின்றார்கள் ஆக எதிரியிடத்தில் எவ்வளவு வெறுப்பு நமக்கு இருக்க வேண்டும் ஆனால் ராவணன் யார் என்பது யாருக்கும் தெரியாது அங்கு மின்சாரத்தில் வைக்கின்றனர் அவ்வளவுதான் முடிந்து விடுகிறது இவர்களது மண் காரியத்திற்கு உதவாது இவர்களது மண் காரியத்திற்கு உதவும் என்று எண்ணமும் அங்கு வராது அங்கிருக்கும் வழக்கங்கள் அப்படிப்பட்டது அதாவது எந்த கஷ்டமும் மற்றும் கலைப்பிற்கான விஷயமே கிடையாது அந்த அளவிற்கு சுகமே சுகம் இருக்கும் சொர்க்கத்தில் ஆக இப்பொழுது தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார் என் ஒருவனை மட்டும் நீங்கள் அனைவரும் நினைவு செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் நினைவு செய்வதில்தான் யுத்தம் இருக்கின்றது நினைவு செய்யும் பொழுதுதான் மாயா ராவணன் உங்களை தொந்தரவு செய்கின்றான் அதனால் இறைவனை திடமாக நினைவு செய்யுங்கள் குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்துக்கொண்டிருக்கின்றார் இனிமையான குழந்தைகளே தன்மீது கவனம் என்ற காவல் செய்து கொண்டே இருங்கள் மாயை ஒருபொழுதும் காது மூக்கு துண்டித்து விடக்கூடாது எனவே இறைவனுடைய நினைவிலே உங்கள் முழு எண்ணத்தையும் வையுங்கள் ஏனென்றால் எதிரியல்லவா ராவணன் எதிரியாக இருக்கின்றான் அவன் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கின்றான் நாம் இறைவனின் நினைவிலிருந்து நாம் எதிரியிடம் சண்டையிட வேண்டும் நினைவால் சண்டையிட வேண்டும் கலியுகத்தில் இருப்பதை போல் சண்டையில்லை எண்ணத்தால் மாயையை வென்றவர்களாக ஆக வேண்டும் நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் ஆனால் மாயை புயல்களாக மறைக்க வைத்து விடுகின்றது ஆகையால் ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு நேரம் தந்தையை நினைவு செய்தேன் மனம் எங்கு அலைபாய்ந்தது என்று முழு நாளுக்கான சாட்டை வைக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் டைரியிலே குறிப்பிடுங்கள் டைரி எழுதுங்கள் நாம் எந்த அளவிற்கு தந்தையை நினைத்தோம் என்று எழுதுங்கள் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தேன் தன்னை சோதித்து கொள்ளும் பொழுது மாயை பார்க்கின்றது இவர் மிகவும் சாதுரியமானவர் தன்மீது அதிக கவனம் செலுத்துகிறார் முழுமையாக காவல் காக்க வேண்டும் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை வந்து அறிமுகத்தை கொடுக்கின்றார் வீட்டை கவனியுங்கள் இருந்தாலும் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் இவர் அந்த சந்நியாசிகள் போன்று கிடையாது அவர்கள் யாசிக்கின்றார்கள் இருப்பினும் காரியங்கள் செய்யவே வேண்டியிருக்கின்றதல்லவா நீங்கள் அவர்களுக்கும் கூற முடியும் நீங்கள் ஹடயோகிகள் ராஜயோகிகள் கற்பிப்பவர்கள் ஒரே ஒரு பகவான் தான் இப்பொழுது குழந்தைகளாகிய நம் அனைவருக்கும் சங்கமயுகத்திலே இருக்கிறார்கள் இருக்கின்றார் இந்த சங்கமயுகத்தை தான் நாம் நினைவு செய்ய வேண்டும் இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் சர்வோத்தம தேவதைகளாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் நாம் உத்தம புருஷர்களாக அதாவது பூஜ்ய பூஜ்ய பூஜிக்க தகுந்த தேவதைகளாக இருந்தோம் இப்பொழுது கனிஷ்ட அதாவது தாழ்ந்த நிலையிலே இருக்கின்றோம் எதற்கும் உதர்பாதவர்களாக நாம் இருக்கின்றோம் எதற்கும் பயன்படாதவர்களாக ஆகிவிட்டோம் இப்பொழுது நாம் என்ன ஆகின்றோம் மனிதர்கள் வழக்கறிஞர்கள் டாக்டர்கள் படிக்கின்ற பொழுது பதவி அடைவது கிடையாது தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்தான் பதவிக்கான தொப்பி கிடைக்கின்றது சென்று அரசாங்க சேவைகளையும் செய்கிறார்கள் இப்பொழுது நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி கண்டிப்பாக கொடுப்பார் என்பதை நாம் அறிகின்றோம் இது லட்சியம் மற்றும் குறிக்கோளாகும் இப்பொழுது தந்தையே கூறுகின்றார் என்னை நினைவு செய்யுங்கள் நான் யார் எப்படிப்பட்டவன் என்பதை புரிய வைத்து விட்டேன் ஆத்மாக்களின் தந்தையாக நான் பிந்துவாக இருக்கின்றேன் என்னிடத்தில் முழு ஞானமும் இருக்கின்றது நானே பிந்துவாக இருக்கின்றேன் என்ற ஞானம் உங்களிடம் முன்பு இல்லாமல் இருந்தது ஆனால் அதில் எண்பத்தி நான்கு பிறவிக்கான அழிவற்றம் பாகம் பதிவாகியிருக்கின்றது கிறிஸ்து கிறிஸ்து நடிப்பை நடித்து சென்றிருந்தார் பிறகு மீண்டும் அவர் அவசியம் வருவார் மீண்டும் அவசியம் வருவார் கிறிஸ்துவின் ஆத்மாவும் இப்பொழுது திரும்பிச் செல்லும் கிறிஸ்துவின் ஆத்மாவும் இப்பொழுது தமோ பிரதானமாகத்தான் இருக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்ம ஸ்தாபகர்கள் அனைவரும் இப்பொழுது தமோ பிரதானமாக தூய்மை இழந்து இந்த கலியுகத்தில்தான் இருக்கின்றார்கள் பல பிறவிகளின் கடைசியில்தான் தமோ பிரதானமாக ஆகிவிட்டேன் இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாக ஆகின்றேன் என்றும் கூறுகின்றார்கள் அவ்வாறே ஆகுக நாம் இப்பொழுது தேவதையாவதற்காக பிராமணனாக ஆகியிருக்கின்றோம் என்பதை நாம் அறிகின்றோம் விராடரூப சித்திரத்தின் பொருளை யாருமே அறியவில்லை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் ஆத்மா இனிய வீட்டில் இருந்தபொழுது தூய்மையாக இருந்தது இங்கு வருவதன் மூலம் தூய்மையாகிவிட்டது அதனால்தான் ஹே பதீத பாவனனே வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் நாமும் நமது முக்தி தாம வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறது இந்த கருத்து தாரணை செய்ய வேண்டிய கருத்தாகும் முக்தி ஜீவன் முக்தி தாமம் என்று எது கூறப்படுகிறது என்பதை மனிதர்கள் அறியவில்லை முக்திதாமம்தான் சாந்திதாமம் என்று கூறப்படுகிறது ஜீவன் முக்தி தாமம் என்று சுகதாமம் கூறப்படுகின்றது இங்கு இப்போது துக்கத்தின் பந்தன் பந்தனமாகும் இப்போது துக்கதாமத்திலே நாம் இருக்கின்றோம் ஜீவன் முக்தியை சுகமான சம்பந்தம் என்று கூறுகின்றோம் இப்பொழுது துக்கமான பந்தனமாகி தூரமாகிவிடும் உயர்ந்த பதவி அடைவதற்காக நாம் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த போதை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நாம் இப்பொழுது உயர்ந்த வழிப்படி ஸ்ரீமத் மூலம் நமது ராஜிய பாக்கியத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம் ஜெகதாம்பா முதல் ஜெகதாம்பா முதல் நம்பரில் செல்கின்றார் நாமும் அவரை பின்பற்றுவோம் எந்த குழந்தைகள் இப்பொழுது தாய் தந்தையின் உள்ளத்தில் அமர்கின்றார்களோ அவர்கள்தான் எதிர்காலங்களில் சிம்மாசனதாரிகளாகவும் ஆகின்றார்கள் யார் இரவு பகலாக சேவையில் மிகுந்த மகிழ்ச்சியாக பிஸியாக மிகுந்த ஈடுபாட்டுடன் சேவை செய்கின்றார்களோ அவர்கள்தான் உள்ளத்திலே தந்தையின் உள்ளத்திலே அமர முடியும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் செய்தி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் பணம் போன்ற எதுவும் வாங்கக்கூடாது நன்கொடைகளையும் வாங்கக்கூடாது இவர்கள் ராக்கி கட்ட வருகின்றார்கள் என்றால் ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் நமக்கு வேற எதுவுமே வேண்டாம் ஐந்து விகாரங்களை தானம் கொடுத்தால் போதும் ஐந்து தீய குணங்களை விட்டுவிடுங்கள் என்று கூறுங்கள் இதை தானமாக பெறுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் அதனால்தான் தூய்மைக்கான ராக்கி கட்டுகின்றோம் தந்தையை நினைவு செய்யுங்கள் தூய்மையாக ஆகுங்கள் இந்த தேவதைகளாக ஆகிவிடுங்கள் மற்றபடி நாம் பணம் எதுவும் வாங்குவது கிடையாது நாம் அப்படிப்பட்ட பிராமணர்கள் அல்ல ஐந்து விகாரங்களை தான் தானம் கொடுத்தால் போதும் கிரகச்சாரங்கள் நீங்கிவிடும் இப்பொழுது எந்த கலைகளும் கிடையாது அனைவரின் மீதும் கிரகச்சாரம் இப்போது அமர்ந்திருக்கின்றது நாம் இப்போது பிராமணர்களாக பிரம்மாணர்களாக அதாவது பிராமணர்களாக உண்மையான பிராமணர்களாக நாம் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லுங்கள் தானம் கொடுத்தால் கிரகச்சாரம் நீங்கிவிடும் என்று கூறுங்கள் தானமென்றால் இந்த ஐந்து தீய குணங்கள்தான் தானமாக கொடுக்க வேண்டும் ஒருபோதும் விகாரத்தில் செல்லாதீர்கள் என்று கூறுங்கள் தந்தையை நினைவு செய்வதால் அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் மேலும் நாம் மலர்களாக ஆகிவிடுவோம் நாம் தான் மலர்களாக இருந்தோம் பிறகு முள்ளாக இப்போது மாறிவிட்டோம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து எடுத்து வீழ்ச்சியடைந்து கொண்டே வந்தோம் இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டும் இவர் மூலமாகத்தான் பாபா இந்த பிரம்மாவின் மூலமாகத்தான் நமக்கு பாபா வழியை காட்டுகின்றார் அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் நம்முடைய சிவத்தந்தைதான் தான் உயர்ந்த பகவானாக இருக்கின்றார் அவருக்கென்று சொந்த உடல் கிடையாது அவர் உடல் எடுத்து பிறப்பதே இல்லை நல்லது பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு சரீரம் இருக்கின்றது நாம் சங்கரரைத்தான் சிவன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆம் சூட்சம சரீரம் இவர்களுக்குத்தான் இருக்கின்றது என்று நாம் கூறுகின்றோம் ஆனால் அது மனித சிருஷ்டி கிடையாது விளையாட்டு அனைத்தும் இங்குதான் நடைபெறுகின்றது சூட்சம வதனத்தில் நாடகம் எப்படி நடைபெறும் மூலவதனத்தில் சூரியன் சந்திரன் இல்லாததால் நாடகமும் அங்கு கிடையாது அங்கு அமைதியாக இருப்போம் சூட்சமவதனத்தில் இது இப்போது மிகப்பெரிய மேடையாகும் இந்த பூமி இங்குதான் நாம் மறுபிறப்பு ஏற்படுகின்றது வதனத்தில் ஏற்படுவதில்லை அங்கு நாம் அனைவரும் ஆத்மாக்களாகவே இருக்கின்றோம் நம்முடைய ஆத்ம வடிவத்திலே இருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய புத்தியிலே முழு எல்லையற்ற விளையாட்டு நம்முடைய புத்தியிலே ஞானத்திலே இருக்கின்றது தேவி தேவதைகளாக இருந்த நாம்தான் பிறகு எப்படி விகார மார்க்கத்தில் வந்தோம் என்பது இப்பொழுது நமக்கு தந்தை கூறுவதன் மூலம் தெரிகின்றது வாம மார்க்கம் என்றாலே விகார மார்க்கமாகும் அரை கல்பம் நாம் தூய்மையற்றவர்களாக இருந்தோம் அகை அரைக்கல்பம் தூய்மையாக இருந்தோம் பிறகு அரைக்கல்பமாக தூய்மையற்று இருக்கின்றோம் நமக்கு தான் வெற்றி தோல்விக்கான விளையாட்டு ஏற்படுகின்றது இதே பாரதம்தான் அழிவற்ற கண்டமாக இருக்கின்றது இது ஒருபொழுதும் ஆவது கிடையாது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தபொழுது வேறு எந்த தர்மமும் இல்லை உங்களது இந்த விஷயத்தை யார் கல்பத்திற்கு முன்பு ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் மீண்டும் ஏற்றுக்கொள்வார்கள் இது ஐந்தாயிரம் ஆண்டிற்கான மேலான பழமையான பொருள் எதுவுமே கிடையாது சக்தியுகத்திற்கு நீங்கள் முதலில் சென்று தனது மாளிகைகளை உருவாக்குவீர்கள் சமுத்திரத்தின் அடியில் இருக்கும் தங்கத்தினாலான துவாரகை வெளியில் வரும் என்பது கிடையாது இது கடலிலிருந்து தேவதைகள் ரத்தினங்களை நிறைந்த தட்டுக்களை நிறைத்து கொடுத்தனர் என்று காண்பிக்கின்றார்கள் உண்மையில் ஞானக்கடலான கடலான தந்தை ஞானரத்தி ஞான ரத்தினங்களை இப்போது நிறைத்த தட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் சங்கர் பார்வதிக்கு கதை கூறியதாக காண்பிக்கின்றார்கள் ஞான இரத்தினங்களினால் பையை நிறைக்கின்றார்கள் சங்கர் போதை ஏற்படும் பானங்களை குடித்தார் என்றும் கூறுகின்றார்கள் பிறகு அவர் முன் சென்று பையை நிறைத்து விடுங்கள் எமக்கு செல்வம் கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள் ஆக பாருங்கள் சங்கரையும் நிந்தித்து விட்டார்கள் அனைவரையும் விட அதிகம் எண்ணத்தை தான் நிந்திக்கின்றார்கள் இதுவும் ஒரு விளையாட்டாகும் இது மீண்டும் மீண்டும் நடைபெறுகின்றது இந்த நாடகத்தை யாருமே அறியவில்லை நான்தான் வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கான முழு ரகசியத்தையும் புரிய வைக்கின்றேன் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை என்பதை நாம் அறிவின்றோம் விஷ்ணுவிற்கு பிரம்மா பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக எப்படி ஆகின்றார்கள் என்பதை யாருமே புரிந்து கொள்ள முடியாது நாம் விஷ்ணு குலத்தை சார்ந்தவர்களாக ஆவதற்கான முயற்சி குழந்தைகளாகிய நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம் விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆவதற்காக நாம் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம் பிராமணர்களாகிய நாம் நமக்காக ஸ்டீமத் மூலமாக சூரிய வம்சி சந்திர வம்சி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றது இதில் யுத்தத்திற்கான விஷயம் ஏதுமில்லை தேவதைகள் மற்றும் அசுரர்களுக்கு ஒருபொழுதும் யுத்தை யுத்தம் நடைபெறுவதில்லை தேவதைகள் சக்தி யுகத்தில் இருக்கின்றார்கள் அங்கு எப்படி யுத்தம் ஏற்படும் இப்பொழுது பிராமணர்களாகிய நீங்கள் அதாவது நாம் யோக பலத்தின் மூலம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் புஜ பலமுள்ளவர்கள் இந்த உலகத்தை விநாசத்தை பலனாக அடைகின்றார்கள் நாம் அமைதியின் பலத்தின் மூலமாக விஞ்ஞான பலத்தின் மீது வெற்றி அடைகின்றோம் இப்பொழுது நாம் ஆத்மா அபிமானிகளாக ஆக வேண்டும் நான் ஆத்மா நான் எனது வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆத்மா மிகவும் வேகமானது இப்பொழுது அப்படிப்பட்ட விமானம் உருவாக்கிக்கின்றனர் ஒரு மணி நேரத்தில் எங்கிருந்து எங்கெங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது இப்பொழுது ஆத்மா அதைவிட வேகமானது ஒட்டியிருக்கும் ஆத்மா எங்கிருந்து எங்கே சென்று பிறப்பு எடுக்கின்றது இங்கே உயிர் விடுகின்ற ஆத்மா அமெரிக்காவிலே சென்று பிறவி எடுக்கின்றது சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று பிறப்பு எடுக்கின்றார்கள் ஆத்மா அனைத்தையும் விட மிக வேகமான ராக்கெட் ஆகும் இதில் மிஷினுக்கான விஷயம் எதுவும் கிடையாது சரீரமிட்டதும் இது ஓடிவிடுகிறது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் பதீத ஆத்மா செல்ல முடியாது தூய்மையற்றவர்கள் நம்முடைய சொந்த வீட்டிற்கு செல்ல முடியாது என்பது இப்போது குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது நாம் தான் பாவனமாகி தூய்மையாகி செல்ல வேண்டும் மற்ற அனைவரும் இந்த பழைய உலகத்தில் தண்டனை அடைந்து தான் செல்வார்கள் அதிக தண்டனைகளையும் அடைவார்கள் அங்கு கற்ப மாளிகையில் மிகவும் ஓய்வாக இருப்பதாகவும் குழந்தைகள் சாட்சாத்காரம் செய்திருக்கின்றார்கள் கிருஷ்ணரின் பிறப்பு எப்படி ஏற்படும் அசு அசுத்தத்தின் விஷயம் எதுவும் கிடையாது கிருஷ்ணர் அசுத்தத்தோடு பிறப்பதில்லை முற்றிலும் ஒளி நிறைந்ததாக கிருஷ்ணர் பிறக்கின்றார் கிருஷ்ணர்தான் ஒளி நிறைந்தவராக ஆகிவிடுகிறது இப்பொழுது நாம் வைகுண்டத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் என்றால் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் சுத்தமான தூய்மையான உணவு முறைகளை நாம் சாப்பிட வேண்டும் பருப்பு உணவு அனைத்தையும் விட மிகவும் நல்லது ரசிகேந்தி ரிசிகேந்தியத்தில் சந்நியாசிகள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொண்டு சென்று விடுகிறார்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் நாமும் நமது அன்பு தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று தன்மீது கவனம் என்ற காவல் முழுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் மாயையிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நினைவிற்கான உண்மையிலும் உண்மையான சாட்டை தினந்தோறும் நாம் எழுதி வைக்க வேண்டும் தாய் தந்தை ரெண்டு தாய் தந்தையை பின்பற்றி இதய சிம்மாசனதாரிகளாக நாம் ஆக வேண்டும் இரவு பகலாக நாம் சேவை செய்வதற்காக தயாராக இருக்க வேண்டும் தந்தையை நினைவு செய்யுங்கள் ஐந்து விகாரங்களை தானம் செய்வதால் கிரகச்சாரங்கள் நீங்கிவிடும் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் வரதானம் பாபாவின் நினைவின் மூலம் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையிலும் கூட சதா சுகமாகவும் மகிழ்ச்சியின் அனுபவம் செய்யக்கூடிய மகாவீர்களாக ஆகுங்கள் சதா பாபாவின் தந்தையின் நினைவிலே இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சதா திருப்தியாக இருப்பார்கள் ஏனென்றால் ஞானத்தின் சக்தியின் ஆதாரத்தில் மலை போன்ற சூழ்நிலை கூட கடுகு போன்று அனுபவம் செய்வார்கள் கடுகு என்றாலே ஒன்றுமே இல்லை பிரச்சனைகள் அதிருப்தியுடையதாக இருக்காமல் பிரச்சனைகள் அதிருப்தியுடையதாக மிகவும் தூய்மையற்று இருக்கலாம் துக்கமான நிகழ்வுகளாக இருக்கலாம் ஆனால் துக்கமான சூழ்நிலையிலும் கூட சுகமான மனநிலையில் இருக்கும்போதுதான் மகாவீர் அதாவது வென்றவர்களாக ஆக முடியும் என்று சொல்வோம் என்னை என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் எதுவுமே புதிதல்ல என்பதன் கூடவே பாபாவின் நினைவில் சதா ஒரே ரசனையுள்ள நிலையில் இருக்க முடியும் பிறகு துக்கம் அசாந்தியின் அலை கூட வராது சுலோகன் தனது தெய்வீக சுரூபம் சதா நினைவில் இருந்ததென்றால் எந்தவித விநாசத்தின் போதும் எந்தவித வீணானதின் மீதும் நம்முடைய பார்வை செல்லவே செல்லாது அதனால் நாம் தூய்மையாக இறைவனின் நினைவில் இருப்போம்